ஹலோ கைஸ், வெல்கம் டு சின்ன சினி தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்ம சிவகார்த்திகேயன், பிரியங்கா, அருள்மோகன், யோகி பாபு இன்னும் பல சேர்ந்து நடிச்சிருக்க திரைப்படம் தான் வந்து டாக்டர் நெல்சன் திரிக்குமார் சார் டேரக்ட் பண்ணியிருக்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் சார் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பெரிய பொறுச்சியோட வந்து நம்ம கேஜே ஸ்டுடியோஸ் தான் வந்து ப்ரொடியூஸ்மே வந்து பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி போன வருஷம் தியேட்டர்ஸ்க்காக வந்து மேலே வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் தான் படம். அந்த சமயத்தில் கொரோனா வந்ததுனால இவங்க வந்து எப்பப்பெல்லாம் தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறான் அப்படிங்கிற வந்து பிளான் பண்ண சமயத்திலாமே வந்து கொரோனா வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த படம் வந்து தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த படத்தோட ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து இந்த படத்தை டேரக்ட் ஓடிடிஸ் கொடுக்குற கடை இது வந்து வந்துட்டாங்க அப்படின்னு இவங்க பேச்சுவாக்க நடத்தினா எந்த ஓடிஜருமே வந்து முன் வராதனால அந்த சமயத்தில் நம்ம சோனி வந்து ஒரு புது ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து ஆரம்பித்தாங்க. சோனி லீவ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த படத்தை வந்து எப்படியோ வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க. பட் நம்ம சோனி லீவுமே வந்து எங்கள் கேட்டைக்கு வந்து முன் வராமல் இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் தியேட்டர் ரிலீஸ்க்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டாயத்துக்கு வந்து இந்த படத்தோட சைட்லேருந்து வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லணும். அந்த சமயத்தில் வந்து இவங்க ஏற்கனவே பேச்சுவாக்கினதை டிசிபிள் சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் இந்த படத்தை வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் போன தடவை வந்து அவங்க வாங்கலாம் அப்படின்னா இந்த படத்தை ஒரு சாட்டர்டே ரைஸ் கேட்டிருந்தாங்க. பட் அந்த சாட்டர்டே ரைஸ் வந்து சன் டிவி கிட்ட கொடுத்ததுனால சன் டிவி வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால டிசிபிள் சாஃப்ட்வேர் வந்து ரிலீஸ் வந்து பண்ண முடியல. இந்த சமயத்தில் வந்து அவங்க ஏன் வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். பட் ஆனால் அது வந்து வேறு விஷயம். இந்த படம் டிசிபிள் சாஃப்ட்வேர் வந்து வாங்கிக்கிட்டாங்க, டீலெலாம் சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதுவுமே வந்து இந்த படத்தை வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படிங்கிற மாதிரி நாலு லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூஸ் ஹாஸ்டலில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதே வாய்ப்புகள் வந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தோட மற்ற லாங்குவேஜ்க்கான டப்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து பிஸியாக வந்து போயிட்டு இருக்கு. அந்த டப்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே இந்த மாதத்துக்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த படத்தை நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம டிஸ்ட்ரிபியூஸ் ஹாஸ்டலில் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாமல் இந்த டப்பிங் ஒர்க்ஸை இழுத்தடிச்சு ஆகஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம செப்டம்பரில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும். பட் செப்டம்பர் அந்த சமயத்தில் வந்து தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி எல்லாமே தியேட்டர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ரன் ஆயிருந்தா அப்படின்னா இந்த படத்தோட எல்லா லாங்குவேஜ் டப்பிங் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படி ஒரு பேனிட்டியன் ஃபிலிமா தியேட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஸ் ஹாஸ்டலே கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பாப்பா. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எபிசோட் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிட்ட பெல் ஐகான் கிளிக் பண்ணி நாங்கள் பிடிச்சோன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு அடுத்த சுனிதம் நோ பைக்கு.